ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலத்து விருந்தில் பழாக்கொட்டையில் பொரியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. 2 கப் பழாக்கொட்டையை மேலே தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு 3 விசில் வச்சு எடுத்துடலாங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொட்டை முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி விசில் வச்சு எடுத்துடலாம். 3 விசில் வச்சு எடுத்துடலாங்க. கடாய் சூடாயிட்டோன்னே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, 1 பெரிய வெங்காயம் நறுக்கி அதை போட்டு வணக்கிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிடணும். இப்போ நம்ம வேக வச்ச பழாக்கொட்டையை கொஞ்சம் மசிச்சுட்டு இதில் சேர்த்து வணக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பூ மேலே போட்டு இறக்கிடலாம். வேக வைக்கும்போதே உப்பு போட்டிருக்கோம், அதனால் தேவைக்கேற்ப பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வணக்கி மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பழாக்கொட்டை பொரியல் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.